மாட்டு வண்டி. சந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவன். சந்து ஒரு பெரிய உழைப்பாளியும் கூட. கடவுள் பேர அவன் எப்பவும் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு நிமிடமும் அவர் கடவுளோட பேரை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஜெய் ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஜெயராம். கடவுளே, உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்களுக்கு கிடைக்கணும். சந்துக்கு சோட்டுன்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பா தினமும் சாமி கும்பிடுறத அவன் பார்த்துக்கிட்டே வந்தான். ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட அவன் ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, நீங்க ஏன் எப்பவும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கீங்கப்பா? ஆமா, நிஜமாவே கடவுள் இருக்கிறாரப்பா. ஆ சோட்டு, அந்த கடவுள் தான் இந்த உலகத்தையே படைச்சாரு. நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த கடவுள் தான். கடவுளை நினைச்சுக்கிட்டே நாம ஒவ்வொரு வேலையும் தொடங்கணும் கண்ணா. அதனாலதான் நமக்கு எல்லா காரியத்திலயும் வெற்றி கிடைக்குது. சோட்டுவும் அவங்க அப்பா மாதிரி கடவுளோட பேரை ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் சோட்டு படிக்க உக்காந்தான். கடவுளே, நீ தான் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல நிறையவே வேலை கொடுத்துருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே சோட்டு தூங்கிட்டான். எல்லா வேலையும் அப்படியே நின்னு போச்சு. அச்சோ, என்ன பண்ணிட்டேன்? இப்ப என்ன பண்றது? என் வேலையெல்லாம் அப்படியே நின்னு போச்சு. கடவுள் நான் சொன்னதை ஏன் காது கொடுத்து கேட்கவே இல்ல. அடுத்த நாள் சோட்டு விளையாடுறதுக்கு போனா. எல்லாரை விட வேகமா நான் ஓடினா ரொம்ப நல்லா இருக்குமே. சோட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே அப்படியே நின்னுட்டான். ஆனா அங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அச்சோ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. கடவுளே, நீங்க ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? சாயந்தரம் சோட்டு வீடு திரும்பி வந்தப்ப சந்து தன்னோட பையன் கிட்ட சொன்னா, இத பாரு சோட்டு, இந்த சாமான எல்லாத்தையும் சேர்ஜி கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துரு. அது மட்டும் இல்ல, மாட்டு வண்டிய கவனமா ஓட்டணும். சரிங்கப்பா. சேர்ஜி கிட்ட சாமான ஒப்படைச்சு சோட்டு திரும்பி வரும்போது ஒரு கல்லுல அவனோட வண்டி சக்கரம் மோதி வண்டி அப்படியே நின்னு போச்சு. என்னாச்சு இந்த மாட்டு வண்டிக்கு? அது ஏன் போகவே மாட்டேங்குது? கடவுளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. சோட்டு அப்படியே வண்டியில உட்காந்து கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அவனோட வண்டி கொஞ்சம் கூட நகரவே இல்ல. வீட்டுல சந்துக்கு கவலை ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால சோட்டுவ தேடி அவரே கிளம்பிட்டாரு. வழியில சந்து தன்னோட மகன் சோட்டு கடவுளை பிரார்த்தனை பண்றத பார்த்தாரு. அப்ப அவரு கேட்டாரு, சோட்டு என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் கடவுள் கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த வண்டி நகரவே மாட்டேங்குதுன்னு தெரியலப்பா. நானும் ரொம்ப நேரமா கடவுள் கிட்ட உதவி கேக்குறேன், ஆனா அவரு காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாருப்பா. இதே மாதிரிதான் நேத்து நான் அவர்கிட்ட உதவி செய்ய சொல்லி கேட்டேன், ஆனா ஏன்னு தெரியல, அவர் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு. ஐயோ, அப்படி இல்ல கண்ணா, நாம முதல்ல முயற்சி பண்ணி பாக்கணும். அப்பதான் கடவுள் கூட நமக்கு உதவுவாரு. முதல்ல கடவுள் கிட்ட இருந்து சக்தி வாங்கு, அதுக்கப்புறம் இந்த வண்டிய நகர்த்துறதுக்கு பாரு. புரிஞ்சுதா? அப்புறம் பாரு, கடவுள் உனக்கு உதவுறது நீயே தெரிஞ்சுக்குவ. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாப்பா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டிய நகர்த்தினாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. பக்கோடா வியாபாரி கோபாலபூர் கிராமத்துல ஷாம்புன்னு ஒரு பக்கோடா வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. அவரு மிகவும் ருசியான பக்கோடா செய்வாரு. அவருடைய கடை ரொம்ப பிரசித்தி பெற்றது. வேற வேற ஊர்ல இருந்து மக்கள் பக்கோடா சாப்பிட அவரோட கடைக்கு வந்து போனாங்க. ஆனா ஷாம்புவோட கடை ரொம்ப பழமையா இருந்துச்சு. அதை அவரு சரி செய்ய விரும்பினாரு. கடை ரொம்ப பழசா இருக்கு சுதா, மழை தண்ணி கடைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதை சரி செய்யறது இப்போ ரொம்ப அவசியம், இல்லனா கடை வீணா போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஷாம்பு ஒரு நாள் பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அங்க ரெண்டு பேரு வந்தாங்க. வந்தவங்க பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏய், நீங்க என்ன பண்றீங்க? எத்தனை பக்கோடா வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நீங்களா எடுத்து சாப்பிடுறீங்க? என்னது இதெல்லாம்? வாய மூடிக்கிட்டு வேலைய பாரு, புரியுதா? எனக்கு வேணும்னு நான் எடுத்து சாப்பிடுறேன். அவங்க ரெண்டு பேரும் பக்கோடாவை நல்லா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம அங்கிருந்து போயிட்டாங்க. இது என்னடா இது, பக்கோடாவையும் நல்லா சாப்பிட்டுட்டு காசையும் கொடுக்காம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டானுங்களே. இந்த ரெண்டு கொள்ளக்காரங்களும் இதே மாதிரி தினமும் வந்து பக்கோடாவை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஷாம்பு இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இந்த ரெண்டு கொள்ளக்காரங்களையும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சாரு.
இந்த ரெண்டு பேரும் முழு கிராமத்தையும் சுற்றி வந்தாங்க. இதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு கடைக்கு போய் அந்த கடைக்காரரை மிரட்டி அவர்கிட்டேருந்து காசு வாங்கி அதை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் இதே மாதிரி அந்த ஊரில் இருந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க. அவரை மிரட்டி அவர்கிட்ட இருந்த பணம் நகை இது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. ஜமீன்தாருக்கு ஒரே கோபம். உடனே ஜமீன்தார் ஒரு அறிவிப்பு விட்டார், யார் இவங்களை பிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு 50,000 இனாம் அப்படின்னு. இந்த விஷயம் ஊர் முழுக்கலும் பரவிச்சு. சாந்தி, உனக்கு கேட்டுச்சா, இந்த கொள்ளக்காரங்களை யாரு பிடிச்சு தராங்களோ அவங்களுக்கு 50,000 இனாமா. இந்த ரெண்டு கொள்ளக்காரங்களும் நம்ம கடைக்கு தானே தினமும் சாப்பிட வருவாங்க, இவங்களை எப்படியாவது பிடிச்சு கொடுத்துடலாம். நீங்க சரியா சொன்னீங்க, நம்ம பக்கோடால ஏதாவது தூக்க மருந்த கலந்துடலாம், இவங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க, அப்போ நம்ம அவங்கள பிடிச்சு கொடுத்து காசு வாங்கிடலாம். அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்களும் ஷாம்புவோட கடைக்கு வந்தாங்க. அவங்க பக்கோடாவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஷாம்பு அதுல தூக்க மருந்த கலந்துட்டான். ரெண்டு கொள்ளைக்காரங்களும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க. ஜமீன்தார் அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. மொத்த கிராமமும் அவங்களோட தொல்லையிலிருந்து விடுபட்டாங்க. ஜமீன்தாருக்கும் அவரோட பணம் திரும்ப கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம 50,000 காசும் இனாமா கொடுத்தாரு. ஷாம்பு தனது கடையை புதுப்பிச்சான் மற்றும் சந்தோஷமா வாழ்ந்தான். எலி கல்யாணம். மோகனும் அவரோட மனைவியும் ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை. அதனால ரொம்ப வருத்தமாவே இருந்தாங்க. எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரு, அவர் எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றுவாரு, அவர்கிட்ட போனா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இல்லையா. மோகனும் அவரோட மனைவியும் அந்த சாமியார் கிட்ட ஆசிர்வாதம் வாங்க போனாங்க. அந்த சாமியார் அவங்க கிட்ட ஒரு எலிய கொடுத்து அவங்க கிட்ட சொன்னாரு, இந்த எலிதான் உன்னோட வாரிசு, எப்ப நீ மனசார இந்த எலிய உன்னோட வாரிசா நினைக்கிறியோ அப்பதான் இது மனுஷனா மாறும். நான் சொன்னபடியே ரெண்டு பேரும் செய்யுங்க. சாமியார் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. எலிய மோகன் அவரோட மடியில வச்சதும் அது ஒரு குழந்தையா மாறிடுச்சு. சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போனாங்க. ஆசையா அதுக்கு ஆசான்னு பேரு வச்சாங்க. ஆஷா வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. மோகனும் அவனோட மனைவியும் அவன் பொண்ணு மேல ரொம்ப உயிரா இருந்தாங்க. அது ஒரு எலின்ற விஷயத்தையே மறந்துட்டாங்க. ஒரு நாள் மோகனோட மனைவி சொன்னா, என்னங்க, ஆஷா வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். நீ சரியாதாமா சொல்ற. இரவும் பகலுமா ஆஷாக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. மோகன் ஆஷா கிட்ட சொன்னா, இங்க பாரு ஆஷா, நீ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்ட, உனக்கு கல்யாணம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் பையன் இருக்கான், ரொம்ப நல்லவம்மா. நீ என்ன சொல்ற, உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா இல்லப்பா, எனக்கு டாக்டருங்களே பிடிக்காதுப்பா. சரிம்மா, இன்னொரு பையன் இருக்கான், அவன் ஒரு ஆசிரியர், ரொம்ப நல்ல பையம்மா, புரிஞ்சு நடந்துப்பான். நீ என்ன சொல்ற? அப்பா ஆசிரியர்லாம் வேணாம்ப்பா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா, எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா. சரிம்மா, அப்ப இந்த போட்டோ எல்லாம் பாருமா, நிறைய மாப்பிள்ள இருக்காங்க, நீ யார சொல்றியோ அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா எனக்கு எலிதான்ப்பா ரொம்ப பிடிக்கும், எனக்கு எலியோடையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. இதை கேட்டதும் மோகன் சொன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சுமா, நீ சொன்னது சரிதான், எங்க சந்தோஷத்துக்காக மனித ரூபத்துல இருந்த நீ மறுபடியும் எலி ரூபத்திலேயே மாறிடுமா, நான் உன்னை ஒரு எலிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடுறம்மா. மோகன் அவரோட பொண்ணுக்கு ஒரு எலி கூடிய கல்யாணம் பண்ணி வச்சாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கஞ்சம் குமாரு. ஒரு ஊர்ல குமாருன்னு ஒரு சேட்டு வாழ்ந்து வந்தாரு. அவரு ரொம்ப கஞ்சமானவர், கஞ்சத்துக்கே ரொம்ப பேர் போனவர் அந்த சேட்ஜி. உங்க கஞ்சத்தனம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, எவ்வளோ நாளாச்சு ஒரு நல்ல பழம் கூட சாப்பிடல, இவ்வளோ காசு இருந்தும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஒரு பழம் கூட சாப்பிட முடியலையே நம்மளால. அடடே நிறுத்து, இவ்வளோ குத்தி காமிக்கிற நீ, இன்னைக்கே நான் போய் வாங்கிட்டு வரேன், தோ இப்பவே கிளம்புறேன். குமாரு வீட்டுல இருந்து கிளம்பினாரு. அப்போ வழியில ஒரு ஆப்பிள் விற்கிறவரு வந்தாரு. தம்பி இந்த பழம் எப்படிப்பா, எவ்வளவு விலை? 100 ரூபாய் சார் கிலோ. என்ன பைத்தியமா உனக்கு,
நான் சேட்டு, அதனால ஏமாத்தலான்னு பார்க்குறியா? 100 ரூபாயா கிலோ? இல்லை சார், எல்லாருக்கும் இதே வேலை தான். நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்க? எல்லாம் புரியுது. 50 ரூபாய் கிலோன்னா சொல்லு, வாங்குகிறேன். இல்லைனா ஆளை விடு. இல்லை சார், என்னால் 50 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. இது ரொம்ப விலை உயர்ந்த ஆப்பிள். சரி சரி, நீ கிளம்பு, நான் வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன். குமார் அங்கிருந்து கிளம்பிட்டார். சரியான ஏமாத்துக்காரனா இருக்கானே, காசு என்ன மரத்திலேயா காய்க்குது? அப்போ அங்க இன்னொரு ஆப்பிள் விற்கிறவர் வந்தாரு. ஆப்பிள் 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 ஆப்பிள், சுவையான ஆப்பிள், கிலோ 50 ரூபாய்தான். ஆப்பிள் வாங்கிக்கோங்க சார். என்னது, கிலோ 50 ரூபாயா? சரியான விலையா சொல்லுப்பா. என்னப்பா இவ்வளோ அதிகமாக சொல்கிற? நான் உனக்கு 30 ரூபாய் தரேன், தரியா சொல்லு. ஐயோ சார், இந்த விலையெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது சார். 30 ரூபாய் ரொம்ப கம்மி சார். நான் என்ன சொந்தமாக தோட்டமாக வச்சிருக்கேன், அப்படி வச்சிருந்தா வேணா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரி போ, நான் வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் குமார் அங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்தாரு. உடனே அது மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ஐ, ஃப்ரீயா ஆப்பிள் கிடைக்கும் போது நான் என் காசு போட்டு வாங்கணும்? எதுவுமே யோசிக்காம குமார் அந்த மரத்துல இருந்து ஆப்பிள பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்க கொஞ்சம் பசங்க ஆப்பிள குறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பையன் சேட்டோட கண்ணுலயே குறி பார்த்து தெரியாம அடிச்சிட்டான். சேட்டு மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவரோட கண்ணும் போய் இடுப்பும் உடஞ்சிருச்சு. ஐயோ கடவுளே, என்னது இது? ஆ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து சேட் அவரோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஐயோ என்னங்க இது, எப்படி இவ்வளவு அடிபட்டுச்சு? நான் உங்ககிட்ட ஒரு பழந்தானே கேட்டேன், உங்க கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போய் இப்படி கை காலெல்லாம் உடைச்சுக்கிட்டீங்களே. எந்த பழமும் இவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்காதுங்க. நீ சரியாதாமா சொல்ற? இனிமே நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.